வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹாடல் தமிழா. இன்றைக்கி டயல் நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டயல் நம்பர் 778, செகண்ட் டயல் நம்பர் 322. டயல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 7/2/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 194/901. ஓகேங்களா, இன்றைக்கி 901 ரிசல்ட்டுக்கு. நேற்று நம்ம கொடுத்த மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் போர்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் நம்ம கொடுத்துருந்தோம், கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி சைபர் நமக்கு பி போர்டில் சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிசி பெஸ்ட் போர்டில் 1 நம்பர் கொடுத்துருந்தேன், போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்ட ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன். சொன்ன மாதிரி நமக்கு சி போர்டில் நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம். ஸோ பிசியில் 1 நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மை டார்கெட் எடுத்தாலும் சரி, இல்லை ஏபிபிசிஎஸ்சி எடுத்தாலும் சரி, ரெண்டில் எது எடுத்தாலும் நம்ம ஒரு செட் அழகாக பிசியே இன்றைக்கி நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி 901 இன்றைக்கி ரிசல்ட்டு. சைபர் 1 தான் இன்றைக்கி பிசி, சைபர் 1 நம்ம பிசி நம்ம அப்படியே நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டார்கெட்டில் மை டார்கெட்டில் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 3 டிஜிட் பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கைவிட்டு போயிருச்சு. இன்றைக்கி அழகாக வாங்கியிருப்போம், ஆனால் இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு. இன்றைக்கி பாருங்கள் ரிசல்ட் வந்து 901 வந்து இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 701 கொடுத்துட்டோம். ஓகேங்களா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் 1 நம்ம சூப்பராக வந்து தட்டி தூக்கிட்டோம், அழகாக வின் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் சொதப்பினதுனால நமக்கு 3 டிஜிட் மிஸ் ஆகி போச்சு. அவங்க வந்து 9 நம்பர் வச்சுருக்காங்க, நான் வந்து 7 நம்பர் வச்சிட்டேன். ஸோ அது மட்டும் தான் மிஸ்டேக்கு. மற்றபடி பிசி நம்ம கரெக்டாக வச்சாச்சு. ஏ போர்டில் சொதப்பினதுனால இன்றைக்கி 3 டிஜிட் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான். ஸோ வெற்றியோட விளிம்பு வரை நம்ம போராடி இருக்கிறோம். நேற்று நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு, இன்றைக்கி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெண்டிங் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் வந்து போர்டு மாறி வந்துருச்சு. நம்ம பி போர்டில் பாருங்கள் 1 நம்பர் டார்கெட் பண்ணிக்கிறோம், ஆனால் வந்து வந்தது சி போர்டில் போய் உட்காந்துருச்சு. அதேமாரி ஏ போர்டில் 1 நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம், அதுவும் சி போர்டில் போயிடுச்சு. சைபர் டார்கெட் பண்ணோம், அது நமக்கு பி போர்டில் போயிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரையும் நம்ம டார்கெட் பண்ண எண்கள்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 901 இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிபிசி எடுத்திருந்தீங்கன்னா இதில் வந்து சைபர் 1 அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நம்ம அழகாக ஒரு செட் நீங்கள் சூப்பராக தட்டி தூக்கிருக்கலாம். அதேமாதிரி மை டார்கெட் இதே எடுத்திருந்தாலும் இன்றைக்கி சைபர் 1 நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிசி நீங்கள் அழகாக வந்து 901 ரிசல்ட்டுக்கு சைபர் 1, பிசி நீங்கள் அழகாக தட்டி தூக்கிருக்கலாம். நீங்கள் ரெண்டில் இதை எதை எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான பிசி வின் பண்ணியிருக்கலாம். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்ம்னா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம், 5 நம்பரும் அதோடய சைபர் நம்ம பவரில் கொடுத்துருந்தோம். பவரில் வந்தால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது 1 நம்பராவது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சேலஞ்சிங்காக சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி ஒரு சைபர் வந்து நமக்கு வந்து சூப்பராக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. இன்றைக்கி 901 ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டில் 5 நம்பரையும் சைபர் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து சைபர் வந்து பார்த்தீங்கன்னா பி போலே நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் 7 நம்பரும் 1 நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம். நான் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறேன், போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியே தான் துணிஞ்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 901 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. அதில் 1 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சி போர்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி. நம்ம சி போர்டிலே அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம், நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம தூக்கிட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிசி பெஸ்ட் போர்டில் 7/1 நீங்கள் வச்சுருப்பீங்க, அதில் 1 நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மை 3 டிஜிட் கொடுத்துருந்தோம், ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் நம்ம சொல்லுவோம், டெய்லியுமே அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக பிசி பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட் நேற்று போச்சு. இன்றைக்கி அதே மாதிரி தான், ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் 3 டிஜிட் நமக்கு போயிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள், 901 அவங்க அடித்த ரிசல்ட்டு. நம்ம பாருங்கள் 701 கொடுத்துட்டோம். நம்ம பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் 1 நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி பிசி நம்ம தட்டி தூக்கிட்டாலும் நம்ம ஏ போர்டில் சொதப்பினதுனால நமக்கு வந்து 3 டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள் 9 நம்பர் வந்து ஏ போர்டில் வச்சுருக்காங்க, நம்ம 7 நம்பர் வச்சுட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு 901, நான் கொடுத்தது 701, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி 7 நம்பர் தான் வந்திருக்கணும், அது ஏனோ வரல. ஸோ 901 இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் கைவிட்டு போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வருத்தம் தான். ஓகேங்களா, ஏன்னா நேற்று மிஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 8/2/2024, கார்னியா ப்ளஸ் 508 ட்ராகன் கெஸ்டிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஓகேங்களா, திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ்,
நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா, அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை, ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாமா. ஏப்ரல் 3 வந்து 17 நாள், 1 வந்து 14 நாள், சைபர் வந்து 11 நாள், 4 வந்து 10 நாள் ஆகுது. ஏப்ரலில் ஒரு 3 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி மிஸ் ஆச்சுன்னா 4 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. பிபோர்டில் 9 வந்து 19 நாள், 6 வந்து 17 நாள், 1 வந்து 15 நாள், 3 வந்து 14 நாள், 8 வந்து 12 நாள் ஆகுது. பிபோர்டில் ஒரு 3 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, 8 நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சிபோர்டில் 9 வந்து 51 நாள், 6 வந்து 18 நாள், 3 வந்து 17 நாள், 5 வந்து 13 நாள், 8 வந்து 12 நாள் ஆகுது. சிபோர்ட்லேயும் ஒரு 3 நம்பரையும் அதில் பவர் 8 நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட டார்கெட்டை பொறுத்தவரையும் சிபோர்டில் 3-8, பிபோர்டிலையும் 3-8, ஏபோர்டில் 3 அல்லது 4, இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ABBCAC நம்பர்ஸ் பார்த்துருவோம். 82, 28, 84, 87, 23, 48, 32, 78, 34, 37, 73, 43, 39, 93 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். இதில் ஒரு ஏபியோ, ஒரு பிசியோ, ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கிஸ்ஸிங் தான். உங்களோட கிஸ்ஸிங்க என் கிஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்தவரை 82, 28, 87, 78, 32, 23, 37, 73 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டார்கெட்டில் இருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. நம்ம ஹார்ட்வொர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தால் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான், ஓகேங்களா. இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்லை. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, ரெண்டு பிளான் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஒரு பிளானில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக்கி வீடியோ வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. இந்த ட்ரிக்கி வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. ட்ரிக்கி வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும், அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும், ஓகேங்களா. இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2 பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான், ஓகேங்களா. கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும், அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. இந்த பிளான் 1 பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும், அதாவது 2 ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2 ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும், அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க
பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க, இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாம் நம்பர் கிடைச்சிருக்கு, அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு இப்படி தான் வந்து மேட்ச் ஆகுது. நம்ம ஃபார்முலாவில் எப்படி எடுத்தாலும் மூணு அல்லது எட்டு இப்படி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ பவரில் தான் மேட்ச் ஆகுது. ஸோ நேற்று ஒரு அற்புதமான வெற்றி நம்ம ஆல்போர்டில் வாங்கணும், முந்தா நேற்று நம்ம ஆல்போர்டில் வெற்றி வாங்கணும். ஸோ இன்றைக்கி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்போர்டில் மூணு அல்லது எட்டு உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். என் கணக்கில் அதிகப்படியான கணக்கில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்ததுனால தான் நான் ஆல்போர்டில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரும் கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் அதோட பவர் ஏழாம் நம்பரும் கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு அது பவரில் தான் மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஏழு உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரை நான் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பிசியில் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக கொடுக்குறேன். நம்ம கணக்கில் எப்படி வருதோ அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், உங்கள் கணக்கில் எப்படி வருதோ பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பரை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஓகேங்களா. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துடலாமா. இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 482, 487, 432, 437, 428, 423, 478, 473, 284, 248, 234, 234, 239, 293ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பிசியாவது பாஸ் ஆன மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு கடந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மிஸில் த்ரீ டிஜிட் போயிருக்கு. ஸோ இருந்தாலும் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நம்ம யாராலும் வெற்றி கொடுக்க முடியாது. ஸோ கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம், லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர்வேல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் பண்ணுங்கள், சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.